வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் 5th லெசன் உயிர்கோளம், பேஜ் நம்பர் 217. இந்த லெசனோட 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 224, ரோமன் லெட்டர் 4, சுருக்கமான விடையெழி. ஃபஸ்ட் குவஸ்டின், உயிர்கோளம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 217. இங்கே இருக்கு பாருங்கள், உயிர்கோளம். இதிலிருந்து இந்த உள்ளடக்கியதாகும் இது வரைக்கும் ஃபஸ்ட் 1க்கான ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 223. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மேல் பார்வையில் இந்த செகண்ட் பாயிண்ட், இந்த புவியில் வாழும் இதிலிருந்து அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் குவஸ்டின், உயிரினப்பன்மை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 219. இங்கே இருக்கு பாருங்கள், உயிரினப்பன்மை என்பது இதிலிருந்து இந்த கூடியதாக உள்ளது இது வரைக்கும் 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த்து குவஸ்டின், உயிரினப்பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக. பேஜ் நம்பர் 219. இங்கே இருக்கு பாருங்கள், உயிரினப்பன்மை இழப்பு, இதில் ஓர் ஆரோக்கியமான சூழ்நிலை இதிலிருந்து இந்த பாதுகாக்கப்பட வேண்டும் இது வரைக்கும் 4வதுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து குவஸ்டின், பல்வேறு வகையான நிலவால் பல்லுயிர் தொகுதிகளை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 220. இங்கே இருக்கு பாருங்கள், வெப்பமண்டல காடுகள் இதிலிருந்து இது வரைக்கும் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சுருக்கமான விடையில 5வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5, காரணம் கூறுக. ஃபஸ்ட் குவஸ்டின், உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பேஜ் நம்பர் 218. இங்கே இருக்கு பாருங்கள், உற்பத்தியாளர்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போன்றவை இது வரைக்கும் காரணம் கூறுகளை 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், உயிர்கோளம் ஒரு நிலையான சூழல் மண்டலத்தை கொண்டுள்ளது. பேஜ் நம்பர் 217. இங்கே இருக்கு பாருங்கள், உயிர்கோளம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்கிறோம் இது வரைக்கும் காரணம் கூறுகளை 2வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6, வேறுபடுத்துக. ஃபஸ்ட் குவஸ்டின், உற்பத்தியாளர் சிதைப்பவர், ஆன்சர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் இது வேறுபடுத்துக்கால ஃபஸ்ட் 1க்கான ஆன்சர். செகண்ட் குவஸ்டின், நிலவால் பல்லுயிர் தொகுதி, நீர்வால் பல்லுயிர் தொகுதி, ஆன்சர். இங்கே இருக்கு பாருங்கள், நிலவால் பல்லுயிர் தொகுதி, நீர்வால் பல்லுயிர் தொகுதி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வேறுபடுத்துதால 2வதுக்கான ஆன்சர். மூணாவது, வெப்பமண்டல தாவரங்கள் பாலைவன தாவரங்கள், இதுக்கான ஆன்சர். இங்கே இருக்கு பாருங்கள், வெப்பமண்டல தாவரங்கள் பாலைவன தாவரங்கள், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வேறுபடுத்துகிறதால 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த்து, சவானா தூந்திரா, இதுக்கான வேறுபடுத்துக. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வேறுபடுத்துகிற 4வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7, விரிவான விடையெழி. ஃபஸ்ட் குவஸ்டின், சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை விவரி. பேஜ் நம்பர் 218. இங்கே இருக்கு பாருங்கள், சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் இந்த ஹெட்டிங் போட்டு சூழ்நிலை மண்டலம் இதிலிருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த ஆற்றல் கூறுகள் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக போட்டு இதிலிருந்து இந்த வகிக்கின்றனர் இது வரைக்கும்
விரிவான விடியலி 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுதுக. பேஜ் நம்பர் 219. இங்கே இருக்கு பாருங்கள், சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள். இதிலிருந்து இது வரைக்கும் விரிவான விடியலே 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், புவியில் உள்ள நீர்வால் பல்லுயிர் தொகுதியை விவரி. பேஜ் நம்பர் 222. இங்கே இருக்கு பாருங்கள், நீர்வால் பல்லுயிர் தொகுதி இந்த ஹெட்டிங் போட்டு இதிலிருந்து இந்த பேரா முடிகிறது வரைக்கும், அடுத்தது நன்னீர்வால் பல்லுயிர் தொகுதின்னு போட்டு நன்னீர்வால் இதிலிருந்து காணப்படுகின்றன இது வரைக்கும், அடுத்தது கடல் நீர்வால் இந்த ஹெட்டிங்கில் புவியில் இதிலிருந்து இடம்பெயர்கின்றன இது வரைக்கும், அது கீழே இத்தொகுதியை இதிலிருந்து உயர்தல் ஆகும் இது வரைக்கும் விரிவான விடியலே 3வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8, கீழ்கண்டவற்றின் தினங்களை கண்டுபிடி. ஃபஸ்ட் ஒன், உலக வனவிலங்குகள் தினம், ஆன்சர் மார்ச் 3. செகண்டு, பன்னாட்டு காடுகள் தினம், ஆன்சர் மார்ச் 21. தேர்டு, உலக நீர் தினம், ஆன்சர் மார்ச் 22. ஃபோர்த்து, புவி தினம், ஆன்சர் ஏப்ரல் 22. ஃபிஃப்த்து, உலக சுற்றுச்சூழல் தினம், ஆன்சர் ஜூன் 5. சிக்ஸ்த்து, உலக பேராளியல் தினம், ஆன்சர் ஜூன் 8. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.